நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்துடைய 10வது குழு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7வது கான்செப்ட். 5 கான்செப்ட் ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். 6வது கான்செப்டா எஸ்பிபி சாருடைய அந்த டிராயிங் நீங்க பார்த்திருப்பீங்க, கோலத்தினால கோலமாவுல செஞ்சது. இப்போ 7வது கான்செப்ட் கிருஷ்ண லீலா. இங்கே என்கிட்ட இருக்கக்கூடிய கிருஷ்ண விக்கிரகங்கள், பொம்மைகள் இதெல்லாம் இங்கே நான் டிஸ்பிளேல வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சம்மோகன கிருஷ்ணர்னு, கிருஷ்ணா அண்ட் ராதா சேர்ந்த பாதி பாதி இருக்கிற உருவம், பெருமாளும் தாயாரும் பாதி பாதி இருக்கிற சில கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணியிருக்கிறது. இங்கே இந்த இடத்துல வந்து கிருஷ்ணலீலாவில் மொத்தமாக சின்ன குழந்தையிலேருந்து அவருடைய பலவிதமான பொம்மைகள், அவருடைய லீலைகள் எல்லாமே வச்சுருக்கேன். நிறைய இருக்குது இன்னும், ஆனால் இதில் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நேரம் இல்லாததுனால நிறைய என்னால் பண்ண முடியல. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வருஷம் நான் புதுசாக ரெடி பண்ணது, யசோதா கிருஷ்ணர்கிட்ட இனிமேல் மண் சாப்பிடுவியா அப்படின்னு மிரட்டி வாயக்காட்டு அப்படிங்கும் போது கிருஷ்ணருடைய திருவாயில் உலக உருண்டை சுற்றுறது அந்த கான்செப்டை வந்து திரும்ப ரெண்டாவது முறையாக பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஏற்கனவே பண்ணப்போ கிருஷ்ணர் மட்டும் வச்சு மையமாக்கி பண்ணது. இப்போ யசோதா தாயார் மிரட்டுற அந்த உரலில் கட்டி போட்டு மிரட்டுற அந்த சீனில் அதே கான்செப்டை பண்ணியிருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தியோடைய வீடியோஸில் நிறைய பார்த்துருப்பீங்க என்னென்ன மாதிரி சிலைகள்லாம் கிருஷ்ணலீலாவில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் கடைசியாக வாழ்க்கை பாடம் முழுவதும் நிறைந்த ஒரு மனுஷன் வந்து கஷ்டப்படாமல் நிம்மதியாக துக்கங்கள்லேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற அது அனைத்து உபதேசங்களும் அடங்கிய பகவத்கீதையை பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உரைத்த அந்த விஸ்வரூப காட்சி இதில் ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். இதுதான் கிருஷ்ண லீலா கான்செப்ட். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுதான் நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்துடைய 7வது கான்செப்ட். கிருஷ்ணா குட்டியுடைய திருவடியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ க்ளோஸ்அப் ஷாட் கேட்டதுனால நான் மற்ற பொம்மை எல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இப்போ நான் இந்த யசோதா மாதா தயார் கிருஷ்ணரை வளர்க்குறதுக்கு என்ன பேர் பெற்றாங்களோ தெரில. இந்த வீடியோவில் கிருஷ்ணர் வாயில் அந்த உலகம் சுற்றுற இதை வந்து க்ளோஸ்அப்பாக கேட்டதுனால இப்போ நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அவங்க ஒரு செல்லமாக மிரட்டுறாங்க, இவர் நிஜமாகவே பயந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், அந்த கண்ணில் மிரட்சி எல்லாமே ஆக்ஷன் தான் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்துடைய 10வது குழு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 8வது கான்செப்ட், தர்மசாஸ்தா ஐயனுக்காக. சிவனுக்கான ஒரு அமைப்பும் மகாவிஷ்ணுவுக்கான ஒரு அமைப்பும் நம்ம குழுவில் ரெண்டு தீமாக பார்த்தோம். இப்போ ஹரிஹர புத்திரனாகிய தர்மசாஸ்தாவுக்காக இந்த தீம் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். இதற்கான முழு காரணம் என்னென்னா, கார்த்திகை மாதம் விரதம் இருந்து போகிறவங்க இந்த வருஷம் மலைக்கு போகிறதுல இருக்கக்கூடிய பலவிதமான சிக்கல்கள், கொரோனா காலகட்டங்கிறதுனால நிறையா நிபந்தனைகள் இருக்குது. அப்போது அவங்களுடைய பிரார்த்தனை செலுத்துகிற விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள்லாம் தீர்ந்து நல்ல விதத்தில் அவங்க பிரார்த்தனைகள் செலுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த தீம் நாங்கள் ஒரு பிரார்த்தனைக்காக வச்சுருக்கோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. அப்பா,
நிர்விக்ன லட்சுமி இல்லத்துடைய பத்தாவது குழு ஒன்பதாவது கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அற்புதமான சிலையை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்படுறேன். மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயிலில் ஒரு பில்லரில் இருக்கிற மகா துர்கா தான் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த சிலை. ரொம்பவே வெயிட்லெஸ், பேப்பர் மிஷினால் உருவாக்கப்பட்டது. இதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா, இதில் வந்து அந்த ஆபரணங்கள்லாம் கழட்டி மாட்டுற மாதிரி, நம்ம எப்படி பெண்கள் நகைகள்லாம் அணிந்து போமோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இதை உருவாக்கியிருக்காங்க. இதை உருவாக்குறதுல நிறைய, அதாவது துண்டு துண்டாக ஒவ்வொரு போர்ஷனாக செஞ்சு இப்போ நான் காட்டுறேன். இந்த வளையல் மூவ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா வளையல் நகர்றத நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி கால் கொலுசுக்கு நடுவில் கேப் இருக்கும், நம்ம போட்டுக்கிட்ட மாதிரியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நம்ம லேடிஸ் வந்து கொலுசு போட்டிருக்கும் போது எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் இருக்கும். நெக்லஸும் பார்த்தீங்கன்னா கழட்டி மாட்டலாம். அதே மாதிரி கிரீடத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆபரணங்கள் எல்லாமே அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை வந்து உருவாக்குறதுல எப்படி பண்ணுவாங்கன்னா, அதாவது துண்டு துண்டாக அந்த பீசஸ் ரெடி பண்ணி அந்த வளையல்கள் ஆபரணங்கள்லாம் அதில் மாட்டி அப்படி இணைப்பாங்க. அப்படி இணைச்சி உருவானது தான் அந்த மொத்த உருவம். அதனால் இது ரொம்ப சிறப்பான ஒரு வேலைப்பாடு உள்ள ஒரு சிலை அப்படிங்கிறதுனால, இந்த சிலை கிட்டத்தட்ட 4.5 அடி உயரம் அகலம், பெரிய விஸ்தாரமான சிலை. அதே நேரத்தில் அம்பாளுடைய முகம் மகா துர்கா அப்படின்னா கூட ரொம்ப சாந்த சுரூபியாக, ரொம்ப அழகிய வடிவத்தில் உங்களால் பார்க்க முடியும். துர்கைக்குரிய 8 கைகள், அந்த கைகளில் என்னென்ன ஆயுதங்கள் ஏந்தியிருப்பாங்களோ அந்த முறைப்படி பண்ணியிருக்காங்க. இதை செஞ்சவர் வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் வில்லினூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய சேகர் அப்படிங்கிற ஒரு பெரியவர். அவர் வந்து ஒரு கைவினை கலைஞர். அவருடைய இந்த அற்புதமான வேலைப்பாட்டு திறனுக்காக, அவருடைய இந்த முயற்சிக்காக இந்திய அளவில் கைவினை கலைஞர்களுக்கான பரிசு, அதாவது ஒரு போட்டி நடத்தி அதில் அந்த வருஷம் யார் சிறப்பாக செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்குற அந்த விஷயத்தில் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள்ட்டேந்து இந்த சிலைக்காக திரு சேகர் அவர்கள் அவார்டு வாங்கினார். அதுதான் இந்த சிலையுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து இப்போ நீங்கள் 9வது கான்செப்ட் பார்க்க போகிறீங்க. அது பிள்ளையார் ரூம் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிலையை நாங்கள் வச்சுருக்கோம். மகா துர்காவினுடைய ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது தான் இந்த நவராத்திரி நாளில் எங்களுடைய பிரார்த்தனை. இப்போது நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துடைய 10வது குழு 9வது கான்செப்ட் வினை தீர்க்கும் விநாயகர் அப்படிங்கிற அந்த பேரில் நாங்கள் வச்சுருக்கிற அந்த ஒரு பெரிய ஹால், அது ஒரு எக்ஸிபிஷன் ஹால் மாதிரி நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இந்த ஹாலில் எல்லா பிள்ளையார் சிலைகளையும் இப்படி ரேக்ஸில் அடுக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 3500 பிள்ளையார் கலெக்ஷன் நான் வச்சுருக்கேன். இப்போது நிர்விக்னலக்ஷ்மி இல்லம்ங்கிறது இந்த வீட்டோடைய பேர். அது கூட பிள்ளையாராலேயே உருவாக்கப்பட்டிருக்கோம். ஒன்று குட்டி குட்டி பிள்ளையாராலேயே இந்த நேம் போர்டு உருவாக்கப்பட்டிருக்கு. கூடவே இன்செப்பரபிள்னு நம்ம சொல்லுவோம், பிள்ளையாரோட மூஞ்சூர் எப்போதுமே கூட இருக்கும். அந்த விஷயங்களுடைய மூஞ்சூருடைய ஒரு காமெடி கலந்த பிக்சர்ஸோட வச்சுருக்கோம். இந்த ரூமுக்கு பேர் கணபதி நிவாஸ். இந்த அறையில் 3500 பிள்ளையாரும் நாங்கள் இப்படி ஷெல்ஃப்ஸில் அடுக்கி வச்சுருக்கோம். விதவிதமான பிள்ளையார் இதில் நிறைய மேட் டு ஆர்டர் அப்படிங்கிற முறைப்படி இருக்குது. அதாவது ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி, கேமரா மேன், இப்படி நிறைய டிராஃபிக் சர்ஜன், அந்த மாதிரி நிறைய. இப்போ வந்து நம்ம கார்கில் வாரில் ஈடுபட்டிருக்கிற ஒரு பிள்ளையார் அந்த மாதிரி மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் இருப்பார். இப்படி நிறைய பிள்ளையார் வந்து இங்கே விதவிதமாக இதெல்லாம் வந்து சொல்லி இப்படி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ண பிள்ளையார் நிறையா இருக்கும். அது தவிர மும்பை தான் பிள்ளையார் சதுர்த்திக்கு ரொம்ப விசேஷமான ஒரு இடம். அங்கிருந்து இந்த மாதிரியான பெரிய பெரிய பிள்ளையார் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இதில் நாங்கள் வில்லு வந்து கழட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து இருக்கிற அமைப்பு என்னென்னா, பாகுபலி அந்த படத்தில் பிரபாஸ் வந்து வில்லு அம்பு விடுற மாதிரி ஒரு சீன் வரும், யானை மேலே உட்காந்து. அதை தான் வந்து இங்கே பிள்ளையாராக ஆக்கியிருக்கோம். அதில் நீங்கள் பாகுபலியோடைய எம்ப்ளம் வரைக்கும் பார்க்க முடியும். இந்த மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக மும்பையில் செய்வாங்க. இவ்வளவு விஷயங்களையும் மும்பையில் இருக்கிற பிள்ளையார் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி
வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் எதெல்லாம் என்கிட்ட இல்லைன்றதை பார்த்து ஓகே பண்ணதுக்கப்புறம் அதை ஆர்டர் பண்ணி அதை ட்ரெயினில் அனுப்பி இங்கே வந்து சேரும்போது நான் இங்கே போய் பிக்கப் பண்ணிட்டு வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு. இத்தனை ஹெல்ப்பும் எனக்கு பண்ணிகிட்ருக்கிறது என்னுடைய உறவுக்கார பெண், என்னுடைய உடன்பிறவா சகோதரி வித்யா. அவங்களும் அவங்களுடைய கணவர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களும் சேர்ந்து தான் இந்த ஹெல்ப்பை எனக்கு பண்ணிகிட்ருக்காங்க. மும்பையில் இருக்கக்கூடிய சூர்யா என்னோட தம்பி, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதுக்கு பின்னாடி உழைக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. ஊர் கூடி இழுத்த தேர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவ்வளவு பேர் உதவி செய்ய தான் இது வந்து சாத்தியமாயிருக்கு. 3500 பிள்ளையாரில் மெஜாரிட்டி கலெக்ஷன்ஸ் மும்பையிலேருந்து வந்தது. இங்கே காஞ்சிபுரம் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட பொம்மைகளும் பிள்ளையார் சிலைகளும் நிறையா வாங்கி வச்சுருக்கேன். எங்கே எந்த ஊருக்கு பயணம் போனாலும் அங்கேருந்து ஒரு பிள்ளையார் சிலையை வாங்கிட்டு வர்றது ஒரு பழக்கமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக இப்படி இப்படி எனக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணியும் இப்போல்லாம் வாங்குகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையார் எல்லி குடிக்கிற மாதிரி இருக்கும், ஆமை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி, இப்படி விதவிதமாக இவ்வளோதான் இல்லை, எல்லா விதமான சுரூபங்கள்லேயும் விநாயகர் சிலைகளை நீங்கள் பார்க்க முடியுது. நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற டைப்பில் நம்மளுடைய ஸ்டைல் ஒன்று இருக்கும், மும்பையில் ஒரு டைப்பாக அவங்களுடைய மேக்கிங் ஒரு டைப்பாக இருக்கும். இப்படி விதவிதமாக பிள்ளையார் சிலைகள் இங்கே 3500 இருக்குது. இதில் வந்து கிறிஸ்டலில், அதாவது கண்ணாடியில் உருவாக்கப்பட்ட அந்த விநாயகர் சிலைகள் எல்லாம் நான் டிஸ்பிளேயில் ரொம்ப வைக்கலை, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்கும்போது அது உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே வித்தியாசமான அமைப்பில் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் டால்ஃபினில் பிள்ளையார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோலி குண்டு விளையாடுவார் அவர், அந்த மாதிரி டொனால்ட் டக்கில் கூட பிளேயர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்யூட்டாக. இதெல்லாமே மும்பையில் தயாரான சிலைகள். இங்கே பார்த்தீங்கன்னா பிளேயர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கிற மாதிரி விக்னேஸ்வரியாக இருக்கார் இங்கே பிளேயர் பெண் ஸ்வரூபத்தில். இப்படி இவ்வளவும், அதாவது மும்பையில் தானாக அவங்க தயார் பண்ணுறது, அதை தவிர நம்ம சொல்கிற பிக்சரை அவங்க பண்ணியும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சிலைகள் இங்கே வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங் பிள்ளையார் இவர், அப்புறம் இந்த கொக்கோன்ற கேம் விளையாடுறது, அதுக்கப்புறம் வந்து போட் ரேஸு, பச்சை குதிரை தாண்டுறது. இப்போ யாராவது ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகளை ஸ்கூலுக்கு ஸ்கூட்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அதை மாதிரி ஒரு பிள்ளையார் ரெடி பண்ணி வாங்கிறது, இப்படி நிறையா ஸ்விம்மிங் பண்ணுறது, இருக்கிற கேம்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி பிள்ளையாரை ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து மேட் டு ஆர்டர். இங்கே ஸ்னூக்கர் விளையாடுறாரு, அந்த ஹார்ஸ் ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்த வந்து ஃபுல் கவரேஜ் பண்ணணும்னா 2 hours நம்ம பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய அற்புதமான பிளேயர் அமைப்புகளை இங்கே பார்க்க முடியும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதில் கவர் பண்ணியிருக்கேன். இதுதான் நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்துடைய 10th குழு, 9th கான்செப்ட். இந்த வருஷம் இந்த 9 கான்செப்டையும் நல்லா ரசித்து பார்த்து எல்லோரும் ஆனந்தம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா பிரச்சனைகள்லேருந்து இந்தியா மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு எல்லாருக்கும் அற்புதமான ஒரு வாழ்வு கிடைக்கணும், சகல சௌபாகியங்களும் வீட்டில் நிறைஞ்சிருக்கணும், எல்லாருக்கும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை பிள்ளையார் காலடியில் நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.